respected district officials, DFO ma'am, college authorities, and staff and students, good morning to everyone. என் பேர் வந்து டீம் கமாண்டர் எஸ் சதீஷ்குமார். நாங்கள் வந்து 04 பெட்டாலியன் என்டிஆர்எஃப் அரக்கோணத்துலேருந்து வந்திருக்கோம். யாராவது முன்னாடி என்டிஆர்எஃப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸில் பார்த்துருப்பீங்களா? வெள்ளம் புயல் அந்த மாதிரி வர்றப்போ இந்த மாதிரி கலர் இது போட்டு போயிட்டுருப்பாங்க, கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஓகே, அதாவது தேசிய பேரிடர் மீட்பு படை அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இது வந்து டோட்டலாக ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருவேன். டோட்டலாக இந்தியாவில் வந்து மொத்தம் 16 பெட்டாலியன் இருக்குது. அதில் 04 பெட்டாலியன்றது வந்து அரக்கோணத்தில் வந்து இருக்குது, சரியா? ஒரு பெட்டாலியனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 1700 பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் 800 பேர் இருக்கும். எங்களோட ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது ஒவ்வொரு பெட்டாலியனுக்கும் வந்து ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு ஏரியா கொடுத்துருப்பாங்க. எங்களோட ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, காரைக்கால் அண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், சரியா? இப்போ எதுக்காண்டி இப்போ அப்ஜெக்டிவ் என்ன, எதுக்காண்டி இப்போ இன்னைக்கு உங்க உங்களோட காலேஜில் எதுக்காண்டி வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு டிசாஸ்டர் வெள்ளமாக இருக்கலாம், எர்த்குவேக்காக இருக்கலாம், என்ன ஒரு டிசாஸ்டர் வந்தாலும் அதில் எப்படி நீங்கள் கோப் அப் பண்ணலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு வந்து சொல்லித்தருவோம். இது வந்து அதுக்கு ஒரு டிசாஸ்டர் வந்தால் மட்டுமே யூஸ் ஆகும் அப்படின்றது கிடையாது, டே டு டே லைஃப்பில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து விளாண்டுட்டுருக்கீங்க, கிரிக்கெட் விளாட்றீங்க, ஏதோ ஒன்று விளாண்டுட்டு இருக்கும் போது உங்களுக்கு அடிபடலாம். அடிப்பு தான் என்ன வரும், ரத்தம் வரும். ரத்தம் வந்தால் தற்காலிகம் அதை எப்படி நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலாம், ப்ளீடிங் கண்ட்ரோல் எப்படியெல்லாம் நீங்கள் பண்ணலாம், எக்ஸஸ் ஆஃப் ப்ளீடிங் அதெல்லாம் எப்படி நீங்கள் டெம்பரரியாக அதை எப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணி மேலுதவிக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து ஸ்டேபிள் பண்ணி எப்படி அனுப்புறது அப்படின்றத பற்றி எல்லாம் சொல்லிடுவோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயங்கள், அதாவது எஃபிஏஓ அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஃபாரின் பாடி ஏரியா அப்ஸ்ட்ரக்ஷன். இப்போ சின்ன குழந்தைங்கெல்லாம் சில சமயம் வந்து பாயிண்ட்ஸ் முழிங்கிடுவாங்க, இல்லையா? பாயிண்ட்ஸ் ஒரு டாய்ஸ் ஏதோ விளாட்றப்ப என்னாகும், முழிங்கிடுவாங்க, அதனால உயிரிழப்பு ஏற்படும். அந்த மாதிரி விஷயங்களை எப்படி நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணி க்யூர் பண்ணலாம் வீட்லேயே வந்து, ஏன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்குள்ளே என்ன ஆகலாம், இது பண்ணலாம், இறந்துருக்க சான்ஸ் இருக்குது, ஏன்னா அந்த பிபிஐ வந்து அப்செட் ஆகிடும். ஸோ அதை எப்படி க்யூர் பண்ணுறது? அப்புறம் சிபிஆர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சிபிஆர்னு என்னது, யாராவது கொடுப்போம் சொல்லுங்கள். நீங்கள் எம்பிஏவா? என்ன இது எம்பிஏ காமர்ஸ். ஓகே, சிபிஆர்னு கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன் சொல்லுவோம். அதாவது படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, போட்டு அமுக்குவாங்க தெரியுமில, அதாவது பார்த்துருக்கீங்களா, இந்த இடத்துல கம்ப்ரெஷன் கொடுப்பாங்க. ஸோ அது எப்படி தரணும், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அவங்களுக்கு தரணும், எந்த அளவுக்கு கம்ப்ரெஷன் கொடுக்கணும், எங்கெனங்களை கொடுக்கணும், அது வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவோம். இப்போது ஹார்ட் அட்டாக் யாருக்கு வேணாலும் வரலாம். இப்போ முன்னாடிலாம் வந்து ஏஜ் ஃபேக்டர் இல்லை, நம்மளுக்கு என்ன தோணும்னா ஒரு ஏஜானவங்க, ரொம்ப வயசானவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணாலும் வரலாம், ஏஜ்ன்ற ஒரு ஃபேக்டரே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வர்றப்போ எப்படி நீங்களே வந்து அதை எப்படி அட்டன் பண்ணுறது? இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பைட்ஸ் எல்லாம் நடக்கும், பாம்பு கடி எல்லாம் இருக்கும். ஸோ அது எப்படி பாய்ஸ்னஸ் வெனமஸ் பாம்பு கிடச்சிருக்கா இல்லை நான் பாய்ஸ்னஸ் கிடச்சிருக்கா, ஒருவேளை பாம்பு கடிச்சா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன், சரியா? சரி, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செஷன் போகலாமா? ஓகே, சரி, நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே எல்லாமே என்ன சொல்லி கொடுத்தாலும் வந்து அது வந்து ப்ராக்டிக்கலாக டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு காட்டுவாங்க. ஏன்னா தியரிட்டிக்கலாக நடத்தினா வந்து உங்களுக்கு வந்து புரியறதுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கலாம், பட் ப்ராக்டிக்கலாக நடத்தினோம்னா உங்களுக்கு ஞாபகமும் இருக்கும், மறக்காது. ஓகே, ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவோம், அதே மாதிரி நீங்களும் அதில் வந்து டேக் பார்ட் பண்ணலாம், உங்களையும் வந்து இன்வைட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் பண்ணி காட்டணும், சரியா? ரெடியா? ஏன் எல்லாரும் ரொம்ப இதாக இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க மாதிரி இருக்கு, ஆ சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. கேள்விப்பட்டீங்களா?
வந்து வெள்ளத்தால பாதிக்கப்படுவாங்க. சரியா? என்னது மேகவெடிப்பு, நேச்சுரல் டிசாஸ்டர். அது போக எக்டி குயிக், கடந்த வருஷம் உங்க இடத்து தெரியுமா உங்களுக்கு, சூப்பர் சைக்ளோன் தாக்குச்சு. அப்பயும் என்டிஆர் டீம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அப்பயும் நம்ம என்டிஆர் இல்ல இந்தியாவில. அதுக்கப்புறம் குஜராத் மாநிலத்துல பூஞ்சி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு வீடு நடந்த என்ன நடந்தது இருந்தாங்க, நம்ம தமிழ்நாடு பயிரன் ரிஸ்கி மாதிரி அங்கேயும் ஸ்டேட்ல இருந்தாங்க, ராணுவ வீரர்கள் எல்லாம் இருந்தாங்க, துணை ராணுவ படைகள் எல்லாம் இருந்தாங்க, காப்பாத்துனாங்க. பட் நமக்கு என்ன தெரியல, ரெஸ்கியூ டெக்னிக் நமக்கு தெரியல, எப்படி காப்பாத்துறது, அதை கையாண்டுக்கான நம்ம தமிழ் சொந்த எல்லாத்தையும் வந்து இழந்தமா இருந்தமா. அப்பயும் இந்த இந்தியா டீம் இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, 2005 டிசம்பர் 23ல இந்த மாதிரி மக்களுக்கு வந்து பேரிடர் வந்துட்டே இருக்கு, மக்களை காப்பாத்துறதுக்கு ஏதாவது படைய ஆரம்பிக்கணுமே அப்படின்னு என்ன பண்றாங்க, அப்போ டிசைட் பண்றாங்க NDMA, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. அந்த ஆக்டுக்கு 63 சட்டங்களோட கொண்டு வராங்க. அப்பதான் அதுக்கப்புறம் இந்த இந்திய துணை ராணுவ படைகள் CRPF, BSF, ITP, இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ், ஸ்டார் சீமாபல், அசாம் ரைபிள் போன்ற துணை ராணுவ படையில் இருந்து வீரர்கள் எடுத்து பொதுவாக பயிற்சி கொடுக்குறாங்க. எங்க நம்ம இந்தியாவில் ஒரு அகாடமி இருக்கு, ஆபீசர்ஸ் அகாடமி, மகாராஷ்டிராவில் நாசிக்ல இயங்கி வருது, நாக்பூர்ல ஒரு அகாடமி இயங்கி வருது. அங்க ட்ரைனிங் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க இந்த இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவில் வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஒரு 6 மாசம் இங்க ட்ரைனிங் பண்ணிட்டு மொத்த 7% டெபுடேஷன் அடிப்படையில் இங்க வேலை பார்த்துட்டு மறுபடியும் எங்க பேரண்ட் போர்சஸ் மறுபடியும் 7 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாங்க CRPF-ஓ BSF-ஓ நாங்க போயிருவோம். புரிஞ்சுதா? சரி. அதுக்கப்புறம் இந்த இந்தியாவை செயல்பட்டுட்டே வந்துட்டு இப்ப வேற என்ன இருக்கு, நேச்சுரல் டிசாஸ்டர்ல வேற வறட்சி, வறட்சி வேற ஃபயர், கடுத்தி வேற எப்படி சொல்லிட்டீங்க புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சரி, நேச்சுரல் டிசாஸ்டர் எத்னிக் வந்துச்சு 6, அது குறவாக இருக்கு, சின்ன மைண்ட் தான் சேர்க்கு அதிகமா போச்சுன்னா நம்ம இதை ஃபுல்லா பிராப்த் ஆயிடும். மைண்டா இருக்கும் போது என்னது, சின்னதா இருக்கும் போது என்னது, நம்ம தப்பிக்க முடியும். அந்த காலகட்டங்கள் நீங்க எப்படி எப்படி போவீங்க எல்லாருமே? எல்லாரும் வீட்டுக்கு போயிருக்கலாம், யாரும் வெளியே போவார் தெரிய மாட்டீங்களா, ஓபன் பிளேஸ்ல போவீங்க. ஓகே, எப்படி போவீங்க, இந்த ரூம்ல இருக்கீங்க, நீங்க எப்படி வெளியில போவீங்க? மொத்தமா போறீங்க, இந்த வழி இருக்கு, அந்த வழி இருக்கு, அவங்கள மொத்தமா போயிடலாம். மொத்தம் அப்புறம் என்ன ஆகுங்க, யாருக்காவது போக முடியுமா? போக முடியாது. அதுக்காக மேக்சிமம் உங்கள்கிட்ட ஸ்கூல் பேக் வெளியில ஏதோ பேக் இருக்கா, மேல வச்சுங்க, இப்ப வச்சுங்க. இல்ல வெளியேறும் போது சுவர் பக்கத்துல போங்க, இவரு கிணறு கிணறு இருந்து பாத்துங்க, இவங்க அங்க இருக்காங்க வச்சுங்க. அங்கிருந்து எப்படி வருது, டக்கு மொத்தம் வர மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஏதாவது எவரு ஒரு உரமா போவாங்க. ஏன் போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேலிருந்து சீனி விழுந்தா கூட நம்ம மேல விழுந்தாங்க சரிங்களா, இல்ல காலம் இருக்கா, மேக்சிமம் அந்த இடத்துல போய் சேஃபா நிக்கலாம், இல்ல இந்த கார்ல அந்த மூலையை போய் ஓடி போய் நிக்கலாம், எல்லாரும் வெளியே போக முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில போயிட்டு கொஞ்சம் பேர் இருக்கீங்க, நீ சொல்லுது அடுத்த பாயிண்ட், எங்க டேபிள் கீழே போயிட்டு நிக்கலாம். சார் போங்க, அவன் பாருங்க பேக் இருக்கு, அவன் ஃபர்ஸ்ட் எங்க போறாங்க, ஸ்ட்ரெயிட்டர் பில்ல வர கிடையாது, அவன் உரமா போறாங்க, கார்ல பிடிக்கிறாங்க, அப்படியே ஒன்பது ஒன்னா போகணும். டிஸ்பிளே ஸ்கூல் பிள்ளை எப்படி போகும், வரிசையா போவீங்க நீங்க எல்லாருங்க, அந்த மாதிரி எப்பவுமே ஒன்பது ஒன்னா போனா ஸ்கூல் பேக் நினைச்சுக்கீங்க, இல்ல நோட் புக் நினைச்சுக்கீங்க. ஏன் அப்படின்னா என்ன ஆகும், மற்றும் மீட்பு துறை, அவங்களுக்கு அதே பேரே மீட்பு துறை அவங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான இருக்காங்க,
எங்க நடந்தாலும் உங்க வில்லேஜ் நடந்தாலும் சரி எங்க நடந்தாலும் சரி அவங்கதான் எப்பவுமே உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப நீ இந்த காலத்துல சேஃபா இருக்கீங்களா? உங்க எல்லாம் வெளியே வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க யார் தெரியுமா? வருவாய்த்துறை, வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மீட்பு துறை. யாரு சார் வந்திருக்காரு? ஐயா முத்துகிருஷ்ணன் சார் வந்திருக்காரு, தாசர் ஐயா. அவர்தான் உங்க காலத்தை செலவு பண்ணி கொடுத்தாரு. உங்களுக்கு விசாஸ் கிளாஸ் வந்து இந்த மாணவர் எடுங்கண்டு நேற்று செலவு பண்ணி கொடுத்தது அவரு தான். தம்பி வருவாய்த்துறையோட வேலை இல்ல, பேரிடர் மீட்பு துறை அவங்களும் அவங்க எல்லா இடத்துலயுமே நம்ம கூட செயல்படுவாங்க. எங்களுக்கு முழு முழுமையா டேட்டா இருக்கக்கூடிய நாங்க ஒரு வேலை எல்லாம் வந்துருச்சு சாரி எல்லாம் பாத்துட்டேன். தமிழ்நாடு தீர போட்டு மீட்பு துறை வந்து பாத்துட்டாங்க. இன்னும் மேஜர் இன்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்ப இந்தியா தான் கூப்பிடுங்க. யார் மூலியமா தகவல் வரும்? ரியோ வில்லேஜ் அசிஸ்டன்ட் அதுக்கு தாசிலர் கலெக்டரேட் மூலியமா எங்களுக்கு எங்க டெல்லி ஹெட் குவார்டர் வந்து நீங்க கலெக்டர் பிடிக்கிறீங்க. ஆனா பட் அவங்க வாட்ச் பண்ணிருக்காங்க இல்லையா? புரியுதா? சரி ஓகே. அடுத்து மேன் மேட் டிசாஸ்டர் அப்படின்னப்பா மக்களால் உருவாக்கப்பட்ட உயிரிழக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதான் சொல்லி தர போறோம். அடிப்படை இடத்துல ஒரு நம்ம வீட்டு வந்துருக்கோம். எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்காங்க சரியா? இந்தியாவில இருக்காங்க. இப்ப நீங்க சொல்ல நீங்கள் விசாசம் எழுதிருக்க தெரியும், ஃபர்ஸ்ட் கோர்ஸ் உங்களுக்கு தெரியும். அதனால நீங்களும் கூட இருக்கீங்க. நீங்க எல்லாரும் எப்படி காப்பாத்துறோம்? ஃபர்ஸ்ட் அப்படியே அனுப்பக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரெட் ரெடி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அனுப்ப போறோம் சரியா? அதுக்கு முன்னாடி அப்படி அனுப்பலாமா? இந்த சரியா அடுத்த என்ன இருக்கு? நம்ம கட்டலாம், நம்ம கட்டவும் கூடாது. எப்ப கட்டலாம், எப்ப கட்டக்கூடாது சொல்லுங்க. எப்ப கட்டலாம், எப்ப கட்டக்கூடாது? சரியா ஐடியா? எதவும் கட்டலாம், நம்ம கட்டக்கூடாது சார். எதவும் சொல்றேன், எப்ப நம்ம கட்டலாம்டா? அது நம்ம உடம்பு வந்து கட்டாயிடல அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம கட்டலாம் சரியா? தலை துண்டிச்சு இருந்தா அவங்க நம்ம கட்டலாம். இன்னொன்னு பண்ணிக்க எல்லாரும் வேலை பார்த்துருக்கோம், எல்லாம் வேலை பார்த்துருக்கோம். ரெண்டு நாள் மூணு நாள் வேலை பார்த்துட்டே போனோம், வேலை பார்த்துருப்போமா? உள்ள கொஞ்சமா வந்துட்டு இருக்கோம். அப்ப டீ கம்பஸ் உடல் அழுகி போயிருக்குல்ல, அவங்க நம்ம கட்டலாம். எப்ப கட்டக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தேகத்தின்படி இறந்திருக்காரா இறக்கலையா அந்த மாதிரி சமயத்துல நம்ம வந்துட்டு கட்டக்கூடாது. அது யாரு முழு பொறுத்து அத்தாரிட்டி யாரு தெரியுமா? டாக்டர் மட்டும்தான். இறந்திருக்காரு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு உரிமை யாருக்கு? யாருக்கு இருக்கு? டாக்டர் மட்டும்தான் இருக்கு. அப்ப அவங்க கட்டுவாங்க. ஏன் கட்டுறது? கட்ட சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி பேஷன் வந்தா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பல அடிக்க டாக்டர் வந்து நிற்பாரு. உடனே வந்த உடனே ரெஸ்கியூ பண்ணி ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா மல்டி கேஸ்வாலிட்டி அதாவது அதிக எண்ணிக்கையாக விபத்து நடந்தது பார்ப்பாங்க. பார்த்தோம் ரெட் ட்ரே பண்ணுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து தான் கொடுத்துட்டு ரெட் ஜோன் உள்ள கொண்டு போயிருப்பாங்க. ரெட் ஜோன் தாங்க ஐஸ்கிரீம் எல்லாமே இருப்பாங்க உள்ள, ஏமே எல்லாமே உள்ள இருக்கும். அடுத்து கிரீன் இது எல்லோ இருக்குங்க. அவன் கூப்பிட்டு உடனே பிரச்சனை இல்லை அவங்க காப்பாற்றலாம் அப்படின்னா அதுக்கு எல்லோ ஜோன் கொண்டு போயிருப்பாங்க. இப்போ கிரீன் ஜோன் எல்லாருமே தெரியும், நார்மல் அவங்க சாதாரண வாழ்க்கையை கூட கொண்டு போயிட்டு அவங்கள ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்திடுவாங்க. புரிஞ்சுதா? இதுக்காக ரெண்டு கட்டணம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா?
சரி ஓகே. அவன் அப்படி அனுப்பலாமா? அப்படி அனுப்பக்கூடாதுல்ல அத்தா. சரிங்க, என்ன பண்ணணும்? அதை பச்சடி பண்ணணும். பாருக்கு இப்ப கையில் அடிபட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நாலு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் டைரக்ட் பிரஷர். கை உடஞ்சு போச்சு. எப்படி உடஞ்சு போச்சு? நல்லா துணுக்காய் உடஞ்சு. கால் கண்டா கூட கால
இன்னமும் வலிக்குதுன்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணணும்? அப்படியே விட்டுலாமா? அதுக்கு மேல இன்க்ரீஸ் பண்ணு. ஒண்ணு இல்ல சார், தொட்டி கேட்டதா சார் பேரு. அதுக்கு சில்லின்னு பேரு. இந்த பேரு கட்டிட்டாரு. பின்னாடி ஒரு துணி வைக்கலாம், பின்னாடி ஒரு துணி வைப்பாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போனோம், ஒருவேளை கழுத்துல அழுந்து எழுந்து என்ன ஆகும், அங்க காயம் ஏற்படுமா? அதுக்காக ஒரு பஞ்சு ஒரு பஞ்சோ இல்ல ஒரு துணியோ ஏதோ ஒண்ணு முடிச்சு போட்ட இடத்துல வச்சிருக்கணும். சரிங்களா? ஓகே. சொல்ற அப்புறம் வலிக்குன்னு சொல்லுவாரு. எனக்கு வண்டியில போகும்போது என்ன கை குழுக்குமா குழுக்குமா? சார் ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிருக்கு, அதே எடுத்து வச்சு கிட்ட வச்சுங்க. வலிக்குன்னு சொல்றாரு, என்ன பண்றது? அதுக்கப்ப பாருங்க, இது பேர் சுவாத்னு பேரு. பிஎம்எஸ் சொல்லுவாங்க. சில சமயத்துல நம்ம கைட்ட இறுக்கி கட்டிருந்தா இந்த பிளட் வருதா வழி நம்ம பாக்கணும். அப்பப்ப பிளட் போகாம என்ன ஆகும்? கை மறந்து போமா? செல்ஸ் எல்லாம் இறந்து போது என்ன இறந்து போயிடும். என்ன ஆகும்? என்ன ஆகும்? கையை வெட்டிடுங்க, வெட்டி சூழ்நிலை ஏற்படும் இல்லையா? கட்டாயிடுச்சுடா. அதனால நகத்தை பிடிச்சு பாக்கணும். ஏன் அப்படின்னா உங்க நேரத்தெல்லாம் பிடிச்சு பாருங்க, 2 செகண்ட்ல நீ பிடிச்சிடா வெள்ளையா இருக்கும். விட்ட உடனே 2 செகண்ட்ல பிளட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். புரிஞ்சு பாருங்க. தெரியாது, ஒருவேளை அந்த மாதிரி 3 செகண்ட் மேல வச்சுனா அங்க ஏதோ பாதிப்பு இருக்கு. பிளட் ப்ளோ இல்ல தப்பி செக் பண்ணிக்கணும். ரொம்ப கையை டைட்டா இறுக்கி கட்டிடவும் கூடாது. சரிங்களா? ஓகேவா? புரிஞ்சுதா தம்பி? பின்னாடி புரிஞ்சுதாயா? என்ன புரிஞ்சுது தம்பி? நான் கேள்வி கேட்பேன், பிரசங்க நீ பண்ணி காட்டணும், இல்லாம நீ பண்ணி காட்டணும். சரிங்களா? சரி, அடுத்து ஓகே. இன்னொன்னு அடுத்து, அதே மாதிரி அதே இடத்துல விபத்து நடந்த இடத்துல இன்ஜுரி, தலை அடிபட்டுருமா? சரி, இந்த சைட்ல முன்னாடி பின்னாடி சைட்ல என்ன கட்டி இப்ப கட்டி உமா கட்டுற மாதிரி கட்டிருவீங்க, நடு உச்ச நிலையில அடிபட்டுருங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கப்பா, ஒரு ஸ்டூடெண்ட் வாங்க. தம்பி வாங்க, நாளைக்கே நிக்கிறேன், எங்களுக்கே அதிகாரியா வரலாம். இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல பெரிய ஆபீசரா கூட வரலாம். சார் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்தாரு அப்படின்னு எப்ப தெரியும் உங்களுக்கு? தெரியல, வரலாமே. உங்க ஊரை கேட்க வேண்டான? எந்த ஊரு? ஈரோடு தானே? ஈரோடுதானே பெரிய பிறந்த ஊர். எந்த ஊரு? ஈரோடு. அப்பேற்பட்ட மண்ணில பிறந்த நீங்க ஒரு ஆள் வாங்கினா யார் வர முடியும்? உலகத்துக்கே மஞ்சள் ஏற்றுமதி பண்றது யாரு? நீங்க தானே?
பாருங்க, இப்ப தலை பின்னாடி பின்னாடி கட்டியிருந்தா தலை எப்படி கட்டிருக்கீங்க, நடுத்தலை உச்ச தலை தான் அடிபட்டு இருக்கு, ரத்தம் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு சிசர் எடுத்து வரணும். என்ன பண்ணுவோம், சிசர் எடுத்துட்டு முடிய நல்லா பண்ணி வந்து ரிமூவ் பண்ணிடணும். எடுத்து முடியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டாரு வச்சுக்க, கட் பண்ணிட்டாரு, அந்த முடியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாரு. இப்ப அடிப்படையில வைக்கிறாரு, அதாவது பல்கி பேண்டேஜ், ரத்தம் நல்லா போகுது சரிங்களா. ஒரு எடுத்து வச்சுட்டாரு, வச்சதுக்கு அப்புறம் எப்படி நாடி கட்டி கட்டணுமா, கட்டக்கூடாது. அது யாரு கட்டுவாங்க, இடத்துக்குதான் கட்டுவாங்க. இப்ப பாருங்க சார், பாருங்க எதுக்காக கட்டணும் லாஸ்ட் பாருங்க, அது சொல்லுவேன். இப்ப பாருங்க, அப்படி கட்டியாச்சுன்னா நம்ம காப்பாத்திடலாம். அவங்கள கொடுக்க முடியாது சரிங்களா, அதனால இந்த மாதிரி மெத்தட பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல போயாச்சுன்னா இந்த மாதிரி கட்டியாங்க, எடுக்கிறதுக்கோ லேட் ஆகும், லேட் ஆகுமா, அது நேரம் அதிகமாகும். இந்த மாதிரி கட்டியாச்சு வச்சுங்க சரிங்களா, இது கட்டுற மாதிரியே தெரியாது, இறங்கி வைப்போம், ஏறிச்சு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. இப்ப என்ன பண்ணுவது, கட்டுற மாதிரியே தெரியாது. ஒருவேளை ஹாஸ்பிட்டல் போன உடனே டாக்டர் என்ன பண்ணுவாரு, டாக்டர் அப்படியே ரிமூவ் பண்ணிடுவாரு. கலெக்டும் போது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, யாருக்கு டாக்டருக்கும் சரி நம்ம தம்பிக்கும் அந்த மாதிரி ஒண்ணு ஃபீலிங் இருக்காது. புரிஞ்சுதா, இப்ப புரிஞ்சுதா, சரி ஓகே. அடுத்து அடுத்து பாருங்க, பிளட் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, கை உடைஞ்செல்லாம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் எப்படி கிளீன் பண்ணணும், இதெல்லாம் பாட்டில் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சரிங்களா, எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க, கையால் கட்டிட்டீங்க சரியா, அவன் அப்படி அனுப்ப முடியாது சரிங்களா. எப்படி தீர்ப்புவாங்க, உள்ளாரணும் அவங்களும் சேர்த்து அனுப்பிவிடுவோம், எப்படி தீர்ப்புவாங்க, அது லெப்டை ஹேரி மெத்தடு. இங்க மட்டும் இல்ல, எப்பவுமே பயன்படும் சரிங்களா. டூ ஹைட் மெத்தடு பாருங்க, டூ ஹைட் மெத்தட் கால மட்டும் அடிபட்டு இருக்கு, அவர் நல்லா நல்லா தான் இருக்காரு, எப்படி தூக்குறது பாருங்க, அடிபட்டு என்ன பண்ணும்,
கீழே விழுந்துடா பாருங்கப்பா. இந்த மாதிரியும் நம்ம மெத்தடத்துக்கு தூக்கலாம். இந்த பாருங்க பிட்டிங் கண்டிஷன் பார்க்கணும். பிடிச்சிட்டு இந்த மாதிரி மெத்தட் பிட்டிங் கண்டிஷன் பார்த்துட்டு நம்ம தூக்க முடிஞ்சா இந்த மாதிரி நம்ம தூக்கிட்டு போனோம். எங்க போன எண்ணில் போடணும் தூக்கி போய் அப்படிதானே போயிருச்சு. நம்ம கிட்ட இருக்க பொருளை வச்சு எப்படி பண்றது? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் நீங்க பயன்படுத்துவீங்க. அதிகமாகி வெள்ளம் அதிகம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. காவிரி ஆத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு சரியா? அதிக மழை அதிக ஏற்படலாம். உங்க வீட்டுல இருக்கா சாக்கலா இருக்குமா? ஒரு மூங்கில் மரமோ ஒரு சவுக்கு மரமோ நல்ல தடியோ அந்த தடி எடுத்துட்டு சொல்றேன். அவங்க தமிழ் புரியல, வேற ஒண்ணும் கிடையாது. இதே தமிழ் காரணத்தானே கரெக்டா பண்ணிட்டே இருப்பாங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹிந்தி, அதனால பிரச்சனையா இருக்கு கொஞ்சம் சரியா? ஓகேவா? எல்லா டீமும் இப்ப வந்து கனமழை எச்சரிக்கனால கேரளா அதிக மழை எடுத்து வாங்கிட்டு இருக்கா. அதனால எல்லா டீம் அங்க போயிட்டாங்க சரியா? அதனால சின்ன டீம் தான் வந்து வந்துருக்காங்க சரிங்களா? பாருங்க உங்ககிட்ட வீட்லயே இந்த பொருள் இருக்குமா? அரிசி ஜாக்கிரதா இருக்குமா? ஒரு பிரெக்னன்ட் லேடியா இருப்பாங்க உங்க வீட்டுல, இல்ல ஒரு முதியவர் இருப்பாங்க. அங்கிருந்து நம்ம வீட்டு போக முடியாது. டக்குன்னு நம்ம இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஒரு பைப்போ இல்ல மூஞ்சி மரமோ சவுக்கு மரம் எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த மூலையை கட் பண்ணிட்டு இல்ல போட்டாச்சு போட்டாச்சா? இப்ப ஒருத்தர எல்லாம் படுத்து வைக்கலாம். இதுல போயிட்டோம்லேடி அவங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வரதுக்கு எடுத்துட்டோம். மூங்கில் மரம் இருந்த டி ஷர்ட் நாங்க போட்டு டி ஷர்ட் எப்படி மழைக்காலங்கள் வந்து டி ஷர்ட்டும் பெருமளா ஸ்டிக்கர்லாம் போட்டிருக்கோம். எங்கிட்ட அந்த டிவேலுக்கு அப்புறம் டி ஷர்ட் கட்டிட்டாங்க. டி ஷர்ட் கட்டி இப்ப சாக்கர் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்டிக்கலையும் வீட்டு வந்து இது உண்மை செய்தி. போன வருஷம் 2020 நடந்தது. ஒரே மாதிரி போட்டுங்க பாருங்க
இந்த மாதிரி வச்சாச்சுங்க, இந்த மாதிரி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த பாருங்க, நல்லா பாருங்க, மணிங்க வெளியே மணி போட்டாச்சு, இன்னொரு பைப் எடுத்து வச்சாச்சு. எவ்வளவு தனியா இருக்காரா உள்ளியா இருக்காருன்னு பாக்கணும். இந்த அப்புறம் கீழே கொஞ்சம் இறங்கிக்கணும், உள்ளியா இருந்தா கொஞ்சம் இறங்கிக்கலாம், அந்த ஸ்பேஸ்க்கு எதாவது வச்சுக்கலாமா சரிங்களா. வச்சுட்டு அப்படியே போட்டாரு, ஸ்ட்ரெச் ரெடி ஆச்சுங்க. கருக்கு வந்து படுக்கலாமா, இல்ல படுக்கலாமா, நம்பிக்கை விழுந்த ஒரு நம்பிக்கைக்கா கொவியாச்சா கருக்கு விளாடுவாங்க. நழுவி போகாது, இருந்தாலும் ஒரு சாரி கான்ஃபிடன்ட்காக வந்துட்டு கை பிடிச்சிருக்காரு. ரெக்கார்ட் ஆகிவிங்க சரி தம்பிடா, கொஞ்சம் நீங்க பண்ணாடி கூட அவரோட கொஞ்சம் அமைதியா மட்டும் இருக்கணும். 60 பேர் இருக்கீங்க, 800 பேர், 600 பேர், 700 பேர் நாங்கள் கிளாஸுக்கு வந்துருக்கோம் சரிங்களா. ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, நல்லா கவனிப்பாங்க. நீங்க வேற 60 பேர் இருக்கீங்க, ஒத்துழை கொடுங்க. அடுத்து சார் கிளாஸ் எடுக்க போறாரு, முக்கியமான டாபிக் இருக்காது சரிங்களா. ஓகே வாட்ச் கட்டிக்கோங்க, வாட்ச் கட்டிக்கோங்க. பாருங்க டூ அண்ட் மெத்தட் பாருங்க, பாருங்கப்பா பதினஞ்சு பாருங்க, டூ அண்ட் மெத்தட் மழைக்காலங்கள்ல எங்க நதிக்கு ஒரு குடிக்க போயிருக்கீங்க, கால் குறிக்கிடுச்சு, எல்லா இடத்துலயும் பயன்படுது உங்களுக்கு. நாங்க அந்த இடத்துல மட்டும் தான் குடிக்கல, இது வாழ்க்கைக்கு எப்பவுமே பயன்படும் சரிங்களா. நாளைக்கு இங்கிருந்து சென்னை போவீங்க, வேலைக்கு போவீங்க, அங்க சென்னையில எப்பவுமே என்ன ஆகும், பல்லாடி எப்பவுமே தண்ணி பதிச்சா, பல்லாடி தண்ணி பதிச்சா, எந்த தண்ணி அய்யோ தம்பி கொஞ்சம் அமைதியா இருந்துப்பா, நான் திரும்ப சொல்ல மாட்டேன், அப்படி திரும்ப சொன்னா என்ன உங்களுக்கு, அது மறுபடியும் மறுபடி சொன்னா அது என்ன உங்களுக்கு, மறுபடியும் சொன்னா என்ன என்ன உங்களுக்கு, அது
உங்களுக்கு சொன்ன அது உங்களுக்கும் கல்லூரிக்கும் ஓகே உத்தரவு கொடுக்கலாம் இருக்கும் அதனால உங்களுக்கும் உங்க கல்லூரிக்கும் நல்ல கரம் வாங்கி சார் பண்ணிட்டாரு ரொம்ப கே வைக்கா பண்ணிட்டாங்க பெண்ணுக்கு நிகர் ஆளு தான் தூக்கும்போது ஒரே மாதிரி தூக்கணும் நாலு பேர் தூக்கலாம் ஒரே மாதிரி தூக்கணும் ரெண்டு பேர் தூக்கும்போது தூக்கிடலாம் பிரச்சனை இல்ல நாலு பேர் தூக்கும்போது கவனத்துல ஒரே மாதிரி சரி முடிஞ்சிருச்சு அடுத்து ஒரு முக்கியமான டாபிக் உயிர் சம்பந்தப்பட்டது சரி எல்லாருக்கும் புரிஞ்சா இப்போதைக்கு நடத்துறது என்ன புரிஞ்சிருக்கான் ஓகே புரிஞ்சதா புரிஞ்சுக்க இப்ப வந்து முக்கியமான ரெண்டு டாபிக் நம்ம பார்க்க போறோம் நான் சொன்ன மாதிரி ஒன்னு வந்து எஃபிஏஓ அதாவது ஃபாரின் பாடி ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் இன்னொன்று வந்து சிபிஆர் கார்டியோ பல்மோனரி ரெசசிடேஷன் எஃபிஓ அதாவது ஃபாரின் பாடி ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெளி பொருள் அது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிறது இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து கேரளாவில் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு ஏட்டாயா அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் வந்து சாப்பிட போயிருக்காங்க எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க அப்போ அந்த ஏட்டுக்கு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு என்ன ஆகுது சாப்பிட்டு இருக்க போது இந்த இடத்துல வந்து அடைச்சிக்கிறது அதாவது இந்த இடத்துல ரெண்டு குழாய் இருக்கும் இல்லையா ஒன்று வந்து என்னது மூச்சு குழாய் முன்னாடி வந்து ஃபுட் பாயிண்ட் இருக்கல ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து மூச்சு குழாயில போயிட்டு அடைச்சிக்கிறது அந்த மாதிரி அவருக்கு அடைச்சிருச்சு வந்து அப்டோமினல் அதாவது அம்லிகா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கொடுக்க போற அப்டோமினல் ரெஸ்ட் அதாவது அந்த இடத்துல இப்போ அந்த கேரளாவில் என்ன நடந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து அவர் வந்து அமுக்கினார் அமுக்கணும்னு என்ன ஆகுது அவருக்கு வந்து என்ன மாக்கிட்டு இருந்துச்சோ அது வந்து வெளியே வந்துடும் இப்போ அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணி காமிக்க போறோம் எப்படின்ட்டு ஓகே ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து தலை கழுத்துல வந்து மாட்டி இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா சோக்கிங் பண்ணுவாங்க அதாவது இந்த இடத்துல கழுத்துல வந்து இது வந்துட்டு இருமுவாங்க அதான் வந்து யூனிவர்சல் சைன் இப்போ உங்களுக்கே வந்து ஏதாவது ஒன்று மாட்டிக்கிச்சுன்னா நீங்க வந்து இப்படிதான் பண்ணுவீங்க இந்த ஸ்டேஜ் தான் வந்து சோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்சியலா வந்து உங்களுக்கு வந்து பிளாக் ஆகிடும் மூச்சு போய்கிட்டு இருக்கும் மூச்சு இருக்கு உங்களுக்கு ஆனா பார்சியலா பிளாக்கேஜ் இருக்கும் இப்போ அதை எப்படி கியூர் பண்றாங்க கையை வந்து பின்னாடி லாக் பண்ணிடணும் ஓகே அப்புறம் எடுத்து விட்டுட்டு நம்ம இந்த சைடு வந்து அவங்கள நோக்கி வந்து பார்க்கணும் உள்ள ஏதாவது என்ன அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு என்ன எதுன்ட்டு இருக்கு சரி உங்களுக்கு தெரியுது உள்ள இருக்கு உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்கு தெரியறப்ப என்ன பண்ணலாம் இப்போ குழந்தைக்கு வந்து சிக்கி வச்சு மேக்ஸிமம் சிலசம் என்ன ஆகுதுன்னா பால் குடிக்கிறப்ப என்ன ஆகும் மூச்சு குழாயில வந்து போயிடும் ஓகே குழந்தைனால சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து பார்க்கறோம் உள்ள வந்து பார்க்கறோம் இதா இருக்கு ஒருவேளை ரொம்ப வெளியே இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து நம்மளோட லிக்விட் ஃபிங்கர் வச்சு நம்ம வந்து கிளியர் பண்ணலாம் பண்ண முடியாத பட்சத்துல என்ன பண்றோம் நம்ம வந்து பார்த்துட்டு பின்னாடி வந்து த்ரஸ்ட் கொடுக்கணும் அதாவது ஸ்கேப்புலா அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு கப்பு மாதிரி இருக்கா ரெண்டு கப்பு மாதிரி இந்த இடத்துல இருக்கும் ஓகே இந்த நடுவுல இருக்கு இது ரெண்டுமே வந்து ஸ்கேப்புலா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து த்ரஸ்ட் கொடுக்கணும் இதை வச்சு நம்மளோட பாம்பு வச்சு அடிக்கணும் குழந்தைய இந்த மாதிரி நம்மளோட ரெண்டு விரல் வந்து கீழே கணத்துல வந்து இருக்கும் ஓகே லெஃப்ட் ஹேண்ட வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணணும் கீழே தண்ணி எப்படி போகும் தண்ணி இப்போ வந்து நீங்க இப்படி வச்சீங்கன்னா நிக்கும் கீழே இது பண்ணீங்கன்னா என்ன தண்ணி வந்து கீழ் நோக்கி போகுமா ஃப்ளோ இருக்குமா ஸோ அதனால 45 degree ஆங்கிள் வந்து கீழ் நோக்கி வந்து வைக்கணும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்கேப்புல ரெண்டு ஸ்கேப்புலாக்கு நடுவில் வந்து என்ன பண்ணணும் கீழே வந்து ட்ரஸ்ட் கொடுக்கணும் ஓகே இதனால என்ன ஆகும் காயின்ஸோ 5 rupees காயினோ ஏதாவது சத்தமையோ வந்து முழுகிடுவாங்க பிள்ளைங்க அப்போ வந்து அதை வந்து கியூர் பண்ணலாம் புரிஞ்சா ரெண்டு பேரும் புரிஞ்சா பண்ணிடுவீங்களா ஆ இப்போ யாராவது லேடிஸ் யாராவது கேர்ள்ஸ்லேருந்து யாராவது வந்து இந்த இது பண்ணி காமிங்க நான் சொல்லித்தரேன் வாங்க யாராவது ஒருத்தர் முன்னாடி வாங்க வாங்க நீங்களே வாங்க இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப வந்து அதை வந்து கிராப் பண்ணணும் அவங்க பண்ணுறாங்க கிளாப் பண்ணுங்க அவருக்கு
புரிஞ்சா நெக்ஸ்ட் போலாமா? இதுல ஏதோ டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இல்லையா? ஓகே, இப்போ சிபிஆர் அதாவது கார்டியோ பல்மனரி ரெசசிடேஷன், அதாவது கார்டியோ எனிதிங் கனெக்டட் டு யுவர் ஹார்ட் இஸ் கார்டியோ, எனிதிங் கனெக்டட் டு யுவர் லங்ஸ் அதான் பல்மனரி. ரெசசிடேஷன்னா என்னவா இருக்கலாம், என்னவா இருக்கலாம்? ரெசசிடேஷன்னா த ப்ராசஸ் ஆஃப் ரிவைவிங், திருப்பி ஒரு உயிர் போயிட்டு இருக்கிற இதை வந்து நீங்க வந்து திருப்பி உயிருக்கு கொண்டு வரீங்க, போயிட்டு இருக்க உயிரை வந்து என்ன பண்றீங்க, நீங்க வந்து காப்பாத்துறீங்க. அந்த ப்ராசஸ் தான் வந்து ரெசசிடேஷன் சொல்றோம். ஓகே, அதாவது கீ ரெண்டு டெத் இருக்கு, ஒன்னு வந்து கிளினிக்கல் டெத், இன்னொன்னு வந்து பயாலஜிக்கல் டெத். கிளினிக்கல் டெத் அப்படின்றதுப்ப எப்ப சொல்றோம்னா, உங்களோட ஹார்ட்டும் லங்ஸும் வந்து வேலை பார்க்கல, பிரெயின் மட்டும்தான் முழிப்புல இருக்கு. ஹார்ட் அட்டாக் வருது என்ன என்ன இது, ஹார்ட் வந்து உங்களுக்கு வந்து பம்ப் பண்ணல, வேலை பார்க்கல. ஓகே, ஸோ உங்களோட லங்ஸும் ஹார்ட்டும் வந்து வேலை பார்க்கல, பிரெயின் மட்டும் ஃபங்க்ஷன்ல இருக்கும், உயிர் இருக்கும். அந்த டைம்ல தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், இந்த சிபிஆர் நீங்க வந்து கொடுத்து திருப்பி நீங்க வந்து உயிர் கொண்டு வரலாம். ஒன்ஸ் அது பயாலஜிக்கல் டெத் ஆயிடுச்சுன்னா, அதாவது உங்களோட பிரெயின் செல்ஸ் டெத் ஆயிடுச்சுன்னா, அப்போ நீங்க சிபிஆர் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு 6 மினிட்ஸ் தான் வந்து சொல்றாங்க, 6 மினிட்ஸ் டைம். அந்த 6 மினிட்ஸ் தான் கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்றோம். அந்த கோல்டன் பீரியடை நீங்க யூஸ் பண்ணி அந்த நேரத்துல நீங்க வந்து நீங்க சிபிஆர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உயிர் தவிப்பாங்க. ஓகே, நான் ப்ராக்டிக்கலா அதை அனுபவிச்சிருக்கேன், அதனால நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, இப்ப வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறாங்க, யாருக்கு தெரியலையோ நீங்க வந்து இந்திரிச்சு நின்று கூட பாருங்க. தெரியும் எடுத்துக்கணும். ஆம்புலன்ஸ்க்கு வந்து அலர்ட் பண்ணணும், ஆம்புலன்ஸ் வந்து புக் பண்ணணும். ஆம்புலன்ஸ் நம்பர் என்னது? 108. ஓகே. ஏ ஹே ஆர் யூ ஓகே? ஏ ஹே ஆர் யூ ஓகே? மணிர் என்னாச்சு? மணிர் என்னாச்சு? என்ன பண்றாரு? அலர்ட்னஸ் பாக்குறாரு. எப்பயுமே சிபிஆர் வந்து உயிரோட இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்க கூடாது, புரியுதா? உயிரோட இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், காம்ப்ளிகேஷன் ஆகும், உயிர் போக வாய்ப்பு இருக்கு. அதனால அலர்ட்னஸ் பாக்குறாரு, அவருக்கு இருக்கா ஏதாவது நவர்றாரா, ஏதாவது மூச்சு இருக்கா என்னன்றதை பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் அலர்ட்னஸ் பாக்குறாரு, ஏன்றது. நெக்ஸ்ட் பல்ஸ், அதாவது இந்த இடத்துல நீங்க வச்சு பாத்தீங்கன்னா துடிக்கும். இதை என்ன பல்ஸ் சொல்லுவோம்? இந்த பல்ஸ் பேர் என்னது? நீங்க எங்க புடிச்சு பாப்பாங்க? கையில புடிச்சு பாக்குறாங்க, ரிஸ்ட்ல வந்து பாப்பாங்க, ரேடியல் பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணணும், கேரோடிட் பல்ஸ் பார்க்கணும். இது பேர் என்னது? கேரோடிட். எல்லாரும் வச்சு பாருங்க, இந்த இடத்துல தெரியுதா, புரியுதா? யாருக்கு புரியுதா?